வணக்கங்க, நான் கே ராஜன், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர். அது எல்லாத்தை விட பெருந்தலைவர் காமராஜுடைய உண்மை தொண்டன். எனக்கு இந்த நாட்டில் நேர்மையும் உண்மையும் ஒழுக்கமும் சிறந்த கடின உழைப்பும் மிகுதியாக இருக்கணும்னு விரும்புகிறவன். ஏன்னா தலைவர் காமராஜர் வந்து உண்மையாக உழைத்தார், ஒழுக்கமாக ஆட்சி நடத்தினார், லஞ்ச லாவண்யம் இல்லாத தமிழகத்தை உருவாக்கிய ஒரு பெருந்தலைவர். அவர் தொண்டனாக இருந்த நான் 2014 எலெக்ஷன்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். மோடி மத்தியில் மோடி வந்தார், ஒரு கவர்ச்சி, என்னோ இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்னாரு. சரி, குஜராத்தில் ரொம்ப காலமாக பண்ணிட்டுருக்காரு முதலமைச்சராக, இந்தியாவில் பண்ணிடுவார்னு கொண்டு வந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் கொண்டு வரலன்னு வச்சுங்க, இருந்தாலும் இந்தியா பூரா கொண்டு வந்துட்டாங்க, நம்ம ஏக இந்தியா தானே. ஆனால் அவர் வந்த பிறகு பார்த்தா பலவிதமான கொடுமைகள், அதிகமாக ஃபாரின்லேயே சுற்றிட்டு இருந்தார். ஏதோ பாராளுமன்றத்துக்கு மொத்தமே 30 நாள் கூட போகலன்னு ஏதோ ஒரு கணக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் நைட்டு நவம்பர் 8 உங்களுக்கு பண மதிப்பிழப்பு, 500,000 ரூபா நோட்டு செல்லாதுன்னு அறிவிச்சிட்டார். அந்த காலத்தில் முகமது பின் துக்ளக் பண்ணுவோம். அறிவித்த உடனே நம்ம நாட்டு மக்கள் இந்தியா எங்கிலும் பட்ட கஷ்டங்கள் இருக்க, பேங்க் வாசலில் நைட் அண்ட் டே நின்று இறந்து போனவர்களே ஒரு 100 கணக்கானவர் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. ஆனால் அதுலங்க பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க அண்டு பாரதிய ஜனதா சார்ந்த கோடி கோடி கோடீஸ்வரனுங்க, அம்பானி, அதானி, டாடா, பிர்லா, இவங்க பணமெல்லாம் 1,000-2,000 செல்லுபடி ஆயிடுச்சுங்க. எல்லாத்தையும் மாற்றிட்டானுங்க. அவங்களுக்கு இழப்பு என்பதே இல்லை. இழப்பு யாருக்குன்னா ஏழை மக்களுக்கு. அதுக்கப்புறம் அதில் பெரிய அவஸ்தை, சிறு வியாபாரிகள் க்ளோஸ், பெரிய வியாபாரிகளும் க்ளோஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டின்னு ஒருத்தர் கொண்டாந்தாங்க. ஜிஎஸ்டின்னு கொண்டாந்த உடனே சிறு தொழில், குறுந்தொழில், நடுரக தொழில், ஏன் பெருந்தொழிலே மாட்டிடுச்சு. பெரிய பெரிய கோட்டீஸ்வரன் தான் பாதிக்கலை, ஏழைகள் பாதித்தாங்க, சின்ன சின்ன வியாபாரிகள் பாதித்தாங்க. ஒரு முனை வரி, இந்தியாங்கில் ஒரு முனை வரின்னு சொல்லி அளவுக்கு அதிகமாக போட்டு அதுக்கப்புறம் அதை ஆய்வு செய்கிறேன் ஆய்வு செய்கிறேன்னு. இங்கே கூட ஒரு தமிழகத்து மந்திரி போய் டெல்லியில் உட்காந்து ஆய்வு பண்ணிட்டு வருவார். வந்துட்டால் ஒரு 10 பொருள் குறைச்சிட்டேன், 12 பொருள் குறைச்சிட்டேன்னு ஒரு கண்கட்டி வித்தையெல்லாம் காட்டினானுங்க. ஆக அதில் இந்தியாவின் பொருளாதாரம் ரொம்ப பாடுபட்டு போச்சுங்க. பிறகு இப்போ எலெக்ஷன் வந்துடுச்சு 2019 உடனே பாரதிய ஜனதாவோட. அந்த எலெக்ஷனுக்கு முன்னால் மிக அற்புதமான ஒரு விஷயம்லாம் மோடி அரசு பண்ணிச்சுங்க. இங்கே தமிழ்நாடு ஆட்சி செய்கிற அதிமுக ஆட்சி மந்திரிகளை, அதிகாரிகளை, அரசியல்வாதி, அந்த அதிமுக சார்ந்த அரசியல், ஏன்னா மத்திய அரசுக்கு தெரியுது இவங்க கோடி கோடி கோடியாக லஞ்சம் வாங்கி சேர்த்து வச்சுருக்காங்கன்றது. மத்திய அரசில் தான் இருக்குங்களே, சிபிசிஐடி இருக்குது, வருமான வரித்துறை இருக்குது, அவங்கெல்லாம் பார்த்து கணக்கு வச்சுக்கிட்டாங்க. வச்சிருந்துட்டீர்னு ரைடு ரைடு ரைடுன்னு விட்டானுங்க. சரி, ரைடு விட்டானே, இத்தனை கோடி கண்டுபிடிக்கிறானே, என்ன பண்ண போகிறான், பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவான், அவ்வளோ பெரிய அக்கிரமம் பண்ணியிருக்காங்களே பாவிங்க அப்படின்னு ஏழை மக்கள்லாம் நிமிர்ந்து பார்த்தா அதை எலெக்ஷனுக்கு பயன்படுத்திட்டாருங்க. கூட்டணி வரையா இல்லையா, நீ கூட்டணி வரலன்னா ஒன்று கணக்கெல்லாம் இங்கே இருக்குது, நீ எவ்வளோ லஞ்சம் வாங்கினேன், எவ்வளோ ஃப்ராடு பண்ண என்ற கணக்கெல்லாம் எங்கள் கிட்டே இருக்குது, ஃபைல் இருக்குது, சிபிசிஐடியில் இருக்குது, வருமான வரித்துறையில் இருக்குது, அமலாக்கத்துறை, மூணை வச்சுக்கிட்டு என்ன வித்தெல்லாம் காட்டிட்டாருங்க ஐயா மோடி ஐயா. அப்புறம் இவங்களாம் ஒரு ஏதோ ஒரு அறிவிக்கப்படாத அடிமைகள் தான், வேறு ஒன்றும் இல்லை, அறிவிக்கப்படாத அடிமைகளாக தான் அதிமுக ஆட்சி எடப்பாடியாரும் ஓபிஎஸும் சேர்ந்து அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு கேட்டு வந்தாங்க, ஏதோ சீட்டையும் வாங்கினாங்க. இன்றைக்கி
எலெக்ஷன் நேரத்தில் தேர்தல் கமிஷன் நல்லா நடந்துக்கிச்சான்னு பார்த்தா அவனை ஒரு பாஜக மாதிரியே தான் நடந்துக்கிட்டாங்க. ரைடு விடணும்னா இல்லை பொதுவாக இல்லை இருக்கணும், காங்கிரஸ்காரன திமுக காரன இல்லை யாரோ ஒருத்தன் பணக்காரனை விட்டேன்னா, அதே மாதிரி அதிமுக காரன பாரதிய ஜனதா காரன் வீட்லையா ரைடு போனோம் இல்லையா, அங்கே மட்டும் கோடி கோடியாக பணம் இல்லையா, எப்படி கண்ணுக்கு தெரிஞ்சு துரைமுருகன் வீட்டில் போகிறேன், ஏடிஎம்கே எத்தனை கோட்டீஸ்வரன் சாதாரண கோட்டீஸ்வரனாக இருக்காங்க சார், 2000 ரூபா நோட்டு அடித்த பிறகு எப்படி சார் பல கான்ட்ராக்டர் வீட்டில் கோடி கோடி கோடியாக அந்த 2000 போய் பதுங்கிடுச்சு. அப்போ ஏழை மக்கள் கையில் நான் என்ன கேட்குறேன், மோடியை ஏன் நீ 1000 ரூபா அடிக்கலை, 1000 ரூபா அடித்தா கள்ள நோட்டு அடிப்பாங்கன்னு சொன்னேன், 2000 அடிக்கலையா, 2000 ஏதோ அது சாக்லேட் மாதிரி சாக்லேட் கலர் மாதிரி ஒன்று போட்டு சாதாரண ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகிறேயா, 2000 பார்த்தா நீ போட்டதை நோட்டுகளை பாருங்கள், கலர் கலராக சின்ன குழந்தைங்க அந்த கலர் பூசும் பாருங்கள், ட்ராயிங் அப்படி அடித்து வச்சுருக்கான். ஆ இது சரி, எலெக்ஷன் நடத்துகிறேன்னு நடத்த எலெக்ஷன் கமிஷன் நேர்மையாக இருக்கும்னு பார்த்தோம், எலெக்ஷன் எவ்வளோ காலங்க நடத்தலாம், வல்லரசாக போகிற இந்தியா இவ்வளோ காலத்தில் இவ்வளோ சாதிச்சிருக்கோம், இராணுவத்தை இப்படி பண்ணிட்டோம்லாம் மோடி சொன்னார், எலெக்ஷன் நடத்த ஒரு வக்கு இல்லை, ஒரு 10 தொகுதி 10 பாராளுமன்ற தொகுதி இப்போ ஒரு 525னா ஒரு 3 பிரிச்சுக்கிட்டு 3 கட்டமாக ஒரு 20 நாளில் நடத்திருக்கலாமே, இல்லை 15 நாளில் நடத்த, 5 நாளைக்கு ஒரு 1/3, இன்னொரு 5 நாளில் 1/3, இன்னொரு 5 நாளில் 1/3னா 15 நாளில் முடித்து 18வது நாள் எண்ணி இதுதான் அரசு, இந்த கட்சி ஜெயிச்சு இதை அறிவிக்க முடியாது. போன ஏப்ரல் 7 ஆரம்பித்த எலெக்ஷன் இந்த மாதம் 19 வரைக்கும் நடக்குதுன்னா, அதனால தாங்க பூட்டி வச்ச அறைக்குள்ளே ஒரு தாசில்தார் உள்ளே போகிறாரு, ஒரு அம்மா போகிறாங்க, தேனியிலேருந்து 50 பெட்டிகள் இது கோயம்புத்தூர்லேருந்து 50 பெட்டி தேனிக்கு வருது, மாயாஜாலெலாம் நடக்காதா, இந்த மாதிரி சில தலைவர் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக சில ஃப்ராடுங்க நடக்கணும்னு தானே இவ்வளோ தள்ளி போட்ட, எந்த சக்தி இல்லை இந்திய நாட்டில் இப்பொழுது, என்ன சக்தி இல்லை, ஒரே நாளில் இந்தியா போகிற எலெக்ஷன் நடத்துகிற ஆற்றல் இருக்கிறது, ஒரே நாளில் நடத்தி முடிக்கலாம், அதை ஏன் இவ்வளோ காலம் தள்ளி போட்டீங்க, ஊழல் பண்ணுன்னா, இல்லை மோடி தனித்தனியாக பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இவ்வளோ காலம் வேணும்னு கேட்டாரா, என்ன அர்த்தமற்ற உலக நாடுகளில் அரை நாளில் எலெக்ஷன் முடிச்சுட்டு மறுநாளில் அறிவிக்கிறாங்க, இந்தியா ஒண்டி தாங்க இப்படி இவ்வளோ 30 நாளைக்கு மேலே இவ்வளோ நாள் எடுத்துக்கிட்ட ஒரே நாடு இந்தியா தாங்க, சிரிக்க மாட்டாங்க, இதெல்லாம் நம்ம பொறுத்துன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், பொறுத்து பார்த்துக்கிட்டு பொறுத்து பொறுத்து பொங்கி எழுந்து அப்படியே அங்கேயே மங்கி செத்து தொலைஞ்சிக்கிட்டு இருக்கோம், ஆட்சியாளர் லஞ்ச பேய்கள், பெருந்தலைவன் காமராஜ், கக்கஞ்சி, ஜீவானந்தம், இன்றைக்கி நல்ல கண்ணு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர், 92 வயசு ஆகுதுங்க, நேர்மையின் சின்னமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கார், அவர் வீட்டை காலி பண்ணிட்டானுங்க, கக்கஞ்சி மந்திரி சபை முடிஞ்ச உடனே பஸ்ஸில் வெயிட் பண்ணாருங்க, பஸ்ஸில் போகிறதுக்கு மந்திரியாக இருந்தவர் காமராஜ் பீரியடில் பஸ் ஏறி போனாருங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நோய்வாய்ப்பட்டு செத்தாருங்க, எம்ஜிஆர் தாங்க அவருக்கு அப்புறம் ஒரு வீடு கொடுத்தாரு, அப்படிப்பட்ட நேர்மையான அரசியல் தலைவர்கள் தியாகிகள் வாழ்ந்த ஊரில் ஒரு கவுன்சிலர் வீட்டில் 10 கோடி இருக்குங்க, இப்போ ஒரு கவுன்சிலர் வீட்டில் 10 கோடி லஞ்சம் இருக்குது, இப்படி ஊழல் பெருச்சாலைகள் நிறைஞ்ச இந்த ஊரில் தேர்தலுக்கு பணம் கோடி கோடியாக பாஜகவும் அதிமுகவும் தேர்தலுக்கு பணம் கொடுத்தா குடிக்க மாட்டேங்கிறான், திமுக காரங்க கொடுத்தா அவங்க வீட்டை ரைடு பண்ணுறான், இது என்ன தேர்தல் கமிஷனு, ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு, தேர்தல் கமிஷன் என்பது நடுநிலையாக இருக்கணும், கட்சி சார்பெல்லாம் உனக்கு இருக்கக்கூடாது, ஆட்சியாளன் இருக்கக்கூடாது, நீ இந்த நாடு முக்கியம் நினச்சி நேர்மையான தேர்தல் நடத்தணும் பெரியவங்க உருவாக்கினா எல்லாம் மோடி சைடே வாங்குத, அதனால் நியாயமாக தெரியல, இப்போ நடக்கிற என்ன, இன்னும் ஒரு எலெக்ஷன் 6 கட்டம் முடிஞ்சிச்சு, 1 கட்டம்தான் இருக்குது, 7வது கட்ட எலெக்ஷன் நடக்க போகுது, அது 19 என்னமோ,
அதில் என்ன அக்கிரமம் என்ன நடக்குதுன்னா இடையில் நடக்க போது இன்னும் 6 நாள் இருக்குது. அதுக்கப்புறம் 23ஆம் தேதி முடிவு தெரிய போகிறது. அந்த முடிவில் கூட முன்ன மாதிரி மோடி வந்து அவ்வளோ மெஜாரிட்டியெல்லாம் வர முடியாதுங்க. மக்கள் வெறுத்து போயிட்டாங்க. ஏழை நாடாக ஆகிவிட்டது. காங்கிரஸ்காரன் எவ்வளோ திட்டம் போட்டு வளர்த்து விட்ட நாடு, வெள்ளைக்காரன் சுரண்டிக்கிட்டு போயிட்டான், வெறுமனை விட்டுட்டு போனான். அதை காங்கிரஸ்காரன் நேரு காலத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வளங்கொழிக்க வச்சாங்க. இப்போ மோடி சொல்கிறார் 70 ஆண்டுகளில் நாட்டை காங்கிரஸ் சுடுகாடு ஆக்கிடுச்சுன்னா மடத்தனமான வாதம். வெள்ளைக்காரன் காலி பண்ணிட்டு போனான், ஒரு வீடு காலியாக விட்டுட்டு ஒருத்தன் போயிடுறான், அடுத்த வரும்போது ஒவ்வொரு பொருளாக உள்ள சேர்க்குற மாதிரி காங்கிரஸ்காரர்கள் 47லேருந்து சேர்த்தாங்க. அதை குறை சொல்கிறார். ஆனால் இவர் காலத்தில் ஏழைகளே இல்லாத நாடு. ஏன்னா ஏழைகள்லாம் சுட்டு கொண்டுட்டா பணக்காரன் மட்டும்தான் இருப்பான், அப்போ ஏழையே இல்லைன்றவரும். அது மாதிரி ஏழை இல்லை நாடுன்னு கொண்டாடுறதுக்காக ஏழைகளுடைய பணத்தை எல்லாம் இந்த பண மதிப்பீடும் ஜிஎஸ்டியும் க்ளோஸ் பண்ணிடுச்சு. மக்கள் வெறுத்து போய் தென்னிந்தியாவில் பாரதிய ஜனதா வரவே போகிறதில்ல. நார்த் இந்தியாவிலும் முன்ன மாதிரி இருக்காது, ஒரு 50-100 சீட்டு குறையும். அப்போது காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் டக்கஃபார். முன்னையே பாராளுமன்றத்தை நடக்க விடாமல் சிறுபான் சின்ன கட்சியாக இருக்கும்போதே, மெஜாரிட்டி இல்லாமல் இருக்கும்போதே காங்கிரஸ் கண்ணில் விரலை விட்டாட்டிச்சு. பல தீர்மானங்கள், தவறான தீர்மானம் நிறைவேற்றப்பட முடியல பாராளுமன்றத்தில். ஆனால் இப்போ ஈக்குவலாக வந்தாங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் யாராக இருந்தாலும் மெஜாரிட்டியாக வரணும், நாட்டில் அமைதி நிலவணும், நல்ல திட்டங்கள் நிறைவேற்றணும், ஏழைகள் படும் துயர் நீங்கி பொருளாதார வளர்ச்சி பெறணும், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு தரணும், அப்படிப்பட்ட கட்சி தான் வரணும். அது காங்கிரஸ் கட்சி, நல்ல தலைவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி, சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி, அதற்கு இந்த நாட்டின் மீது அதிக பற்றுண்டு. அந்த கட்சி வந்தால் இந்தியா இன்னும் நல்லா இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம். நன்றி, வணக்கம்.